சர்வதேச பயணத்தை எளிதாக்குவதற்கு என தடுப்பூசி செலுத்தப்பட்டதற்கான சான்றிதழ்களை நாடுகள் பரஸ்பரம் அங்கீகரிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பெருந்தொற்றை முடிவுக்கு கொண்டுவருவது மற்றும் அடுத்தகட்ட நடவடிக்கைகளுக்காக சிறந்த சுகாதார பாதுகாப்பை ஏற்படுத்துவது என்ற தலைப்பில் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடைபெற்ற உலகளாவிய மாநாட்டில் பிரதமர் உரையாற்றினார். இந்த காணொலி காட்சி மூலமாக உரையில் அமெரிக்க அதிபரின் இந்த முயற்சி உரிய காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றால் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா எப்போதுமே மனித சமூகம் ஒரே குடும்பம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட குறைந்த செலவிலான பரிசோதனை கருவிகள், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவை பல்வேறு வளரும் நாடுகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 150-க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் ஒரே நாளில் 2.5 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 80 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். 20 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் 2 தவணை தடுப்பூசிகளையும் செலுத்தியுள்ளதாகவும் டிஜிட்டல் அடிப்படையிலான கோவின் செயலி மூலம் இது சாத்தியமானதாகவும் அவர் கூறினார். தடுப்பூசி உற்பத்தியை வேகப்படுத்தியுள்ளதாகவும் இதன் மூலம் மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவால் தடுப்பூசிகளை விநியோகிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இது கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள வலுவான நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் கூறினார். கொரோனா பெருந்தொற்றால் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று நரேந்திரமோடி வலியுறுத்தினார். மேலும் தடுப்பூசி சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்வது என்ற பரஸ்பர அங்கீகாரத்தின் அடிப்படையில் சர்வதேச பயணத்தை எளிதானதாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கொரோனா பெருந்தொற்றை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயாராக இருப்பதாகவும் நரேந்திரமோடி உறுதியளித்தாா்.